இதாய் புத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. நீ விரும்பிய ஒன்று உன்னை விட்டு விலகி சென்றால் கவலைப்படாதே, உன் தகுதியை உயர்த்திக்கொள். விலகிச் சென்றது தானாக உன்னை தேடி வரும். இந்த நம்பிக்கையை நித்தம் நித்தம் உங்களுக்குள் விதைத்து உங்கள் அனைவரையும் வெற்றியாளர்களாக ஜொலிக்க செய்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பு அம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் டாக்டர் ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444 9596 9565. வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன் சார். இன்று ஒரு தகவல் பகுதியில் எங்களுக்காக என்ன தகவல் சொல்ல போறீங்க சார் கேட்க நாங்க எல்லாருமே 2 வாரங்களா ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம். இன்று ஒரு தகவல். ஸ்ரீமதி விஷ்ணு சித்தாரிய மனோநந்தனை எதுவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. ஆவுடையார் கோயில் அடுத்த வாரம் பார்ப்போம். இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே இன் மை லைஃப். காரணம், எல்லாருக்குமே வந்து கோல்ஸ், அதாவது எய்ம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். எனக்கெல்லாம் அப்படி இருந்ததில்லை. ஆனால் ஒரு டைமுக்கு அப்புறம் வளர வளர அந்த கோல்ஸை உருவாக்கிக்கிட்டேன். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு நடக்கப்போகிற சம்பவம் என் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மைல் ஸ்டோன் சொல்லலாம். என்னென்னா, இப்போ நம்ம எல்லாருக்குமே மதிய உணவு அப்படின்ற ஒரு விஷயம் இந்த பள்ளியில் வந்து எம்ஜிஆர் போட்டார்னு தெரியும். ஆக்சுவலாக அது உண்மை அல்ல. அது 1911 அதாவது கிட்டத்தட்ட 131 வருஷம் பாரம்பரியம் உள்ள ஒரு மதுரையில் உள்ள சௌராஷ்டிரா ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் அந்த குழந்தைகள் படிக்க வரணுன்றதுக்காக அந்த மேனேஜ்மெண்ட் வந்து மதிய உணவு திட்டம் இன்னைய வரைக்கும் இருக்கு அந்த ஸ்கூலில், சாப்பாடு சாம்பார் ரசம் போட்டு. 1911 ஆரம்பிச்சது. 133 இயர்ஸ் ஓல்டு 1911 ஆரம்பிக்கிறாங்க. 1954 காமராஜர் அந்த ஸ்கூலுக்கு வரார். ரொம்ப பிரமிச்சு போயிட்டார். உடனே அவரோட டைரக்டர் சுந்தர வடிவேலை கூப்பிட்டு இதே போல் தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணணும்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக அது நூன் மீல் வந்து ரோல் அவுட் ஆனது. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் எடுத்து அதை பண்ணார். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து அதுக்கப்புறம் அந்த சிஎம்ஸ்லாம் அதை ஆட் ஆன் பண்ணாங்க. நான் ஸ்கூல் படிக்கும்போது 7வதுல சரியாக நான் சாந்தோமை ஸ்கூல் சென்னை மயிலாப்பூரில் படிக்கும்போது நம்ம சத்துணவு ஒரு வாட்டி எடுத்து சாப்பிட்ருக்கேன். என் கூட படித்த நண்பன் சாதாரண ரொம்ப ஏழை, அது எப்படி இருக்குன்ட்டு. அப்போது அந்த ஒருவேளை சாப்பாடு தான் அவங்களுக்கு அப்படின்னும்பொழுது வளர்ந்தப்புறம் பார்க்குறேன் எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தானே, எவ்வளோ பெரிய அரசியல்வாதி போலீஸ் என்ன வேணால் சொல்லுங்கள், என்றாதே இந்த சாப்பாடு தான், சாப்பாடு இல்லாமல் ஒரு நாள் ஒருத்த நாள் இருக்க முடியுமா. ஆனால் சாப்பாடு இல்லாமல் இருந்தாக வேண்டிய சூழ்நிலையில் எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் இந்த பூமியில் இருக்காங்க. என்னால் முடிந்தது அந்த ஒருத்தனுக்காவது பசியை போக்கணும் அப்படின்றதுனால இன்றையிலிருந்து நித்தியம் என்னுடைய லைஃப் டைம் என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைகள் யாரெல்லாம் இருக்காங்களோ என்னுடைய சந்ததிகள் இனிமேல் வந்து இந்த எப்படி வள்ளலார் வழியில் நம்மளால் முடிந்த வரைக்கும் அன்னதானம் கொடுத்துட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு என்னுடைய ஹெட்குவார்ட்டர்ஸ் நந்தனம் ஹெட்குவார்ட்டர்ஸில் இன்ஃபேக்ட் இப்போ வந்து கீழே பண்ண போகிறோம். அடுத்து இந்த இன்ஃபேக்ட் ஒரு 3-4 லட்சம் ரூபா வாடகை வரக்கூடிய ஃப்ளோரே காலி பண்ணி முதல் மாடியில் எல்லாேருக்கும் சாப்பாடு போடணும் ஆசை. இன்னைக்கு 12 மணிக்கு என்னோடய அலுவலகத்தை ஆரம்பித்து வைக்கிறோம். டெய்லி இருக்கும். இப்போ ஸ்பெசிஃபிக்காக ஃபார் சம் ரீசன் சண்டேஸ் கிடையாது. இனிமேல் சண்டேஸும் கொண்டு வந்துடும். அந்த குக்ஸ்லாம் அமைஞ்சதுக்கப்புறம் மை ரிக்வஸ்ட் இதுக்கு நீங்கள் வரணும். இந்த இடத்துல நான் 2 பேரும் நினைவு கூற விரும்புகிறேன். சாந்தி கியர்ஸோடைய ஃபவுண்டர் அந்த ஓனர் சுப்பிரமணியன், மறைந்த சுப்பிரமணியன் அவர்கள், அவர் ரொம்ப நல்லா பண்ணார். அதே கான்செப்ட் தான் நானும் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன். நம்பர் 2 என்னுடைய மிக நெருக்கமான எனக்கு மனதுக்கு பிடித்த என்னுடைய நண்பர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அவர் நிறைய இதை பற்றி எனக்கு சொல்லி கொடுத்துருக்கார். அவங்க 2 பேர் சார்பாகவும் இந்த இடத்துல இந்த திட்டத்தை முன் வைத்து நான் கொண்டு செல்லணும்னு ஆசைப்பட்டது அந்த 2 பேர் தான் என்னுடைய ரோல் மாடல்ஸு. ஸோ அவங்க 2 பேருக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸு. அட் த சேம் டைம் இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ரோல் அவுட் பண்ண போகிறோம். அண்ட் ஓவர் த பீரியட் அந்த இந்த மாதிரி சாப்பாடுக்காக இயங்கக்கூடிய நிலை இல்லாத தமிழகத்தை உருவாக்கணுன்றது 3வது விஷயம். ஸோ ஆண்டால் எல்லாத்தையுமே நடத்தினா இதையும் நடத்தி கொடுப்பால். வித் யுவர் சப்போர்ட் நன்றி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். செவிக்குணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க சார். நீங்க சொல்றது கேட்கும் போது எங்களுக்கெல்லாம் பசியே தெரிய மாட்டேங்குது சார். தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சார்ட்டு கேளுங்க. என்ன கோயில் போறீங்கம்மா?
நாங்க வந்து பெருமாள் கும்பிடுறோம் சார். என்ன பெருமாள்? பொதுவா திருப்பதி போவோம் சார், நாயுடுங்க சார். அதனால பெருமாள் எங்க இருந்தாலும் கும்பிடுவோம். சீனிவாச பெருமாளும் மெயினா கும்பிடுறோம் சார். நீங்க இப்ப கமாவரம்னா நீங்க வந்து பௌர்ணமி பௌர்ணமி குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு உண்டு இல்லையா? கோயம்புத்தூர் திருப்பூர் வட்டாரத்துல ஆமாங்க சார். பௌர்ணமி பௌர்ணமி குலதெய்வத்தை வழிபாடு பண்றீங்க? பண்றேங்க சார். ஆக்சுவலா நான் திருப்பூர்ல இருக்கேங்க சார். என் குழந்தை உடன்பாட்டிட்டு இருக்காருங்க சார். சரி, அவரு அப்ப போவோங்க சார். இப்ப கோயில் வேலை நடக்கறதுனால இந்த ஒரு ஒரு வருஷமா போறது. எதனால கல்யாணம் தள்ளி போயிருக்குமா? ஜோதிடம் பொய்யல்லம்மா, ஜோதிடர்கள்லதான் சிலர் பொய் பேசுறாங்க. ஜோதிடம் 100% உண்மை. எனக்கு ஜோதிடம் தெரியாதுமா, இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்றேன். நானு இப்போ உங்க குழந்தை நாள் கல்யாணம் ஆகணும்ன்றது நீங்க வந்து தெளிவா இருக்கீங்களா? கண்டிப்பா ஆகணும் சார். எங்க மாமனார் அவருடைய வருத்தத்துல தான் இறங்கிட்டாரு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. சரிம்மா, நம்ம வந்து எத்தனை பேருக்கு வந்து நம்ம வந்து மாங்கல்யம் வாங்கி கொடுக்கலாம்? இல்ல, கல்யாணம் ஆகக்கூடிய வயசு இருக்கக்கூடிய ஏழை பெண்களுக்கு கண்டிப்பா ஒரு 4 பேர் 5 பேருக்கு வாங்கி கொடுக்கலாம் சார். நீங்க அதை பண்ணுங்கம்மா. நீங்க ஏங்க மூலமா எல்லாம் பண்ண வேணாம். உங்க ஊர்ல நீங்களே ஒரு 4 ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த ஏழை பெண்களுக்கு அதை வச்சு அவங்க குடிச்சிடக்கூடாது. அவங்க அப்பாவோ அண்ணனோ குடிச்சிடக்கூடாது. உண்மையிலே வந்து அவங்க டிசர்விங் பீப்புள். இப்போ கூட ஒரு 2-3 days பேக் என் நண்பர் பிரசன்னா பெங்களூர்லேருந்து ஒரு இலங்கை தமிழர் அகதி முகாமில் அந்த இலங்கை தமிழர் வாழ்வுரிமை முகாமில் உள்ள அந்த ஒரு பெண்ணுக்கு கேட்டாங்க, வாங்கி கொடுத்தாருமா. அது போல் நிறைய பேருக்கு டிமாண்ட் இருக்குது. சாப்பாடே இல்லாத ஊரில் வந்து இப்போ எவ்வளோ பேர்கிட்ட தங்கம் இருக்க போகுது? லட்சக்கணக்கான பேர் வீட்டில் தங்கம் ஒரு பொட்டு கூட கிடையாதுமா. மனசார ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த மக்களுக்கு வாங்கி கொடுங்க. ஒரு அவங்களுக்கு ஒரு பசு ஜீவா அவங்களுடைய வாழ்வுக்காக ஒரு பசு வாங்கி கொடுங்க. உங்களுடைய அந்த குழந்தனாருக்கு பழனியில் வச்சு கல்யாணம் பண்ணணும்னு வேண்டிங்க. தைக்குள்ளே கல்யாணம் நடக்கும். கல்யாணம் நடக்கிற பட்சத்தை என்னை கூப்பிடுங்கம்மா, நிச்சயமாக நானும் வரேன். அழைத்த மிக்க நன்றி. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரை பேசுறீங்க? வணக்கம் மேடம். நல்லா இருக்குமா? முதல்ல கணவர், அடுத்தது பையன். பிரசிடென்ட் ரோட்ல சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன் இல்லையா உங்ககிட்ட? இல்ல சார், நான் நேர்ல உங்களை பார்க்க இப்போ சார் எனக்கு ஒரு ஒரு ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ ஒரு இடத்துல டெய்லரிங் வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார், 25 வருஷமா. சரி, அது இப்போ வந்து இப்ப சம்பளம் கொஞ்சம் கூட கேட்டேன், அவங்க தர முடியாது, லேடிஸ் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சார். சரி, அதனால நான் சொந்தமா கடை வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன் சார். சரி, அதே தொழிலை நான் சொந்தமா வச்சு பண்ணலாமா சார்? உங்க ஊர்ல நீங்க லேடிஸ் டிரெஸ் தச்சு கொடுக்கற கூடிய ஆளாமா? இல்ல சார், மெத்த செய்யறது சார். மெத்த துணி தச்சு கொடுக்கறேன். மெத்த இளவமட்டு மெத்த. மெத்த தச்சு கொடுக்கக்கூடிய ஆள். ஓகே, எவ்வளவு உங்களுக்கு ஒரு நாள் சம்பளம் கொடுக்கறாங்க அவங்க? இப்போ நான் 25 வருஷத்துக்கு சார் அங்க சேர்ந்து 13,600 ரூபா கொடுக்கறாங்க சார். 10 சார் இப்போ. சரி, 15,000 ரூபாய் வச்சுப்போம். ஒரு நாளைக்கு 500 ரூபாய்மா. 10 மணி நேரம் வேலை பார்த்தா ஒரு அவருக்கு 50 ரூபாய்மா. நீங்க 10 பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கீங்க சாந்தி. நீங்கள் பறக்க பழகுங்கள்மா. அதுக்குதான் உங்களுக்கு கடவுள் சிறகை கொடுத்திருக்காரு. நீங்கள் மிகப்பெரிய தொழிலதிபராக மாற அன்பான வாழ்த்துக்கள். கொடுக்க பழகுங்கள். டெய்லி ஒருத்தருக்கு வந்து தயிர் சாதமாக வாங்கி கொடுங்க. உங்க கையால பண்ணத நீங்க பிரம்மாண்டமான வளர்ச்சி பெறுவீங்க, பிரம்மாண்டமான வெற்றி பெறுவீங்க. அன்பான அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். சார், எப்பவுமே நிகழ்ச்சி துவக்கத்துல பக்தி மனம் கமழ ஆன்மீக தகவலோடு ஆரம்பிப்பீங்க சார். இன்னைக்கு எங்களுக்கு எந்த ஆன்மீக தகவலும் சொல்லலையே சார். ஆன்மீக தகவல் சே. போன வாரம் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இந்த வீடு காலி பண்றது, இந்த வாடகை இருக்கவங்க காலி பண்ணாம கேஸ் போட்டிருக்காங்க. இப்போ வாடகை எனக்கு வீடு மாறிட்டே இருக்கேன், எனக்கு வந்து பர்மனண்டா ஒரு வீடு வேணும், சொந்த வீடு வேணும்னா அதுக்கு என்ன கோயில்னு கேட்டிருந்தேன். பட் மக்கள் என்னென்னா எல்லாத்தையும் கூகுளில் போய் சர்ச் பண்ணி கூகுளில் என்ன இருக்கோ அப்படியே காப்பி பண்ணி வர அனுப்புகிறாங்க. அது கொஞ்சம் மாற்றி கூட அனுப்புறதில்ல. அதனால் இனிமேல் கேள்வி பதிலே வேணான்னு முடிவு பண்ணேன். ஏன்னா அதை படிக்கிறதுக்கு ஒரு ஆள், நான் ஃபார்வேர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள். ஏன்னா அது அதை நான் படிக்கிறதுக்கு என்னோடய டைம்ன்றது வந்து
இட் இஸ் அ வேஸ்ட் ஆஃப் ஜா வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நான் வந்ததுனால இந்த ஆன்சர் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். அது வந்து ஸ்ரீமுஷ்ணம் பூவராக சுவாமி. ஓகே, இது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் இப்போ ஆன்மீகம் கேட்டதுனால ஒரு விஷயம் சொல்கிறேன். இந்த ஆவுடையார் கோயில், ஆவுடையார் கோயில்னு சொல்கிறேன்னா அந்த கோவிலோட சிறப்பே குருந்த மரம் தான். இந்த குருந்த மரம் சிவன் கோயில் இருந்ததுன்னா த அல்டிமேட் டெம்பிள் அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம. எப்படி வந்து ரேவதி நட்சத்திரம் பெருமாளுக்கு வந்து பூராகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரேவதி, ஆக்சுவலாக வந்து 80% ரேவதி, 20% வந்து அஸ்வினின்னு கும்பிடுவாங்க. பட் ரேவதி நட்சத்திரம் அதில் டவுட்டே வேண்டாம். அதே போல் சிவனுக்கு வந்து குருந்த மரம் தான் வந்து ஒரு தம் ரூல். நான் சமீபத்தில் அந்த ஊருக்கு இதுக்கு முன்னாடி போயிருக்கேன், அந்த ஊர் சுற்றிலாம் நிறைய வாட்டி போயிருக்கேன். ஸ்பெசிஃபிக்காக அந்த கோயிலுக்கு போனது வந்து சமீபத்தில் தான். அந்த ஊர் எதுனா மேலூர்லேருந்து 25 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது, கீழவளவுலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்னு வச்சுக்கலாம், திருக்கோஷிலேருந்து 7.5 கிலோமீட்டர். அந்த ஊர் பேர் ஏரியூர். அங்கே மலை மருந்தீஸ்வரன் ஒரு கோயில் உண்டு. அந்த சிவனுக்கு இன்னொரு பேர் வந்து ஔஷத கிரீஸ்வரர், அவரோட மனைவி பேர் பர்வதவர்த்தினி. அது மேற்கு பார்த்த சிவன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு மேற்கு பார்த்த சிவன். அது என்ன விசேஷம்னா அந்த ஊரே எங்கே பார்த்தாலும் குருந்த மரம். அப்போது சாஷ்டாங்கமாக அந்த ஊரில் இப்போ வந்து நீங்கள் என்னால் ஃபீல் பண்ண முடியும், என்னால் சொல்ல முடியும், அது ஒருத்தர் அனுபவித்தால் தான் அது ஒரு விஷயம் புரியும். இந்த குருந்த மரங்கள் இருக்கிற இடம் வந்து அப்படின்னாலே அது சிவன் சம்மந்தப்பட்ட பூமி. அது தமிழ்நாட்டில் வேறு எங்கேயும் இது போல் நான் பார்க்கல, நிறைய ட்ராவல் பண்ணியிருக்கேன், எங்கேயும் பார்க்கல. அப்போ வாய்ப்பு இருக்கும்போது நான் சொன்ன அந்த ஏரியூரில் இருக்கக்கூடிய சிவனை போய் பாருங்கள், மலையில் இருக்குது, ரொம்ப அழகாக கார்லேயே போயிடலாம். அதில் ரெண்டு விஷயம் சிறப்பு என்னென்னா, அங்கே வந்து ஒரு ஸ்தல விஷயம் இருக்குது. அந்த விருஷத்தோட பேர் யாருக்கும் தெரியல. அதில் என்ன பியூட்டினா, ஒரு பக்கம் வந்து இலை உதிரும், ஆனால் இன்னொரு பக்கம் இலை துளிருக்கும் ஒரே மரத்தில். ரெண்டாவது, இது நான் பார்க்கல, எனக்கு சொன்னவரும் பார்க்கல, ஆனால் அவர் படித்தவர், அவருக்கு சொன்னவங்கெல்லாம் அதை பார்த்துருக்காங்க. அது அட் டைம்ஸ் மிளிரும், லைட்டு மாதிரி அதில் வரும். இதெல்லாம் என்ன மூட நம்பிக்கையா, முட்டாள்தனமாக பேசுகிறேன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்கிட்ட பதில் கிடையாது. நான் சிலரை நம்பும்போது 100% வந்து நம்பி அந்த விஷயத்தை நான் கம்யூனிகேட் பண்ணுறேன். ஸோ அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. அதுலேயும் குறிப்பாக யார் போகலான்னா, ஹெல்த் இஷ்யூஸ், எனக்கு உடம்பு சரியில்லை, ஏன்னா அங்கே பழனி ஆண்டவரும் இருக்கார், அங்கே துர்கை எல்லா சன்னதியும் இருக்குது, தென்கிழக்கில் முருகர், பைரவர், கருப்பர் எல்லாமே இருக்குது. ஸோ அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க, ஹெல்த்தில் பெரிய மாற்றம் வரும். அதை வந்து நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன், என் லைஃப்பில் அது கிளிக் ஆயிடுச்சு, எனக்கு கிளிக் ஆச்சுன்னா உங்களுக்கும் கிளிக் ஆகும். ஜஸ்ட் பிளைண்ட்லி ஃபாலோ இட்டேன். சோமவார பிரதோஷத்தன்று சிவகாமி நேசனை குறித்து அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம். வணக்கம் அம்மா, யாரு பேசுறீங்க? வணக்கம் ஐயா, நாங்க விருத்தாசலத்துல இருந்து பேசுறோங்கம்மா. சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சார்ட்ட கேளுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன், சொல்லுங்கம்மா. நாங்க தை மாசம் கடகால் போட்டோங்க ஐயா, வீடு இது வரைக்கும் வீட்டு வந்து வேலையே ஆரம்பிக்கவே முடியல ஐயா, கொடுத்த இடமும் காசு ஒண்ணும் வரல. உங்க பேர் என்னம்மா? உங்க பேர் என்ன? ஜோதி. ஜோதிங்க ஐயா. ஜோதி, எதுக்காக பணம் கொடுத்தீங்க? ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்தோம், வட்டிக்கு காசு கொடுத்தது, அவங்க வர கொடுக்கவும் மாட்டேன்றாங்க. வீடு 9 மாசம் ஆகுது, அந்த பக்கமே போகவே முடியல. ஜோதி, ஜோதிமா, ஜோதிமா ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்க. என்ன பேர் தெரியுமா உங்களுக்கு? உலகத்துல மிகப்பெரிய பாவ தொழில் வந்து வட்டி தொழில்மா. வட்டி, வட்டி, வண்டி, வட்டி தொழில்மா, பணத்தை வட்டி கொடுறது. வட்டிக்கு தானே பணத்தை கொடுத்தீங்க? இல்லைங்க ஐயா, ஒருத்தவங்க வாங்கிட்டு போனாங்க. நீங்க வட்டின்னு சொன்னீங்க இப்போ? இல்ல இல்ல இல்ல. சரிமா, அம்மா நீங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. இது வந்து இது என்ன நிகழ்ச்சின்னு தெரியுமா? என்ன விஷயங்கள் எங்கெங்க இருக்கணும் சொல்லக்கூடிய விஷயமா? என் கேள்வி என்னன்னா, இப்ப அந்த வாஸ்துன்றது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? இருக்குங்க ஐயா. யாராவது உங்க வீடு கட்டும் போது யாராவது கூப்பிட்டு பாத்தீங்களா? ஜோசியம் தெரியாதுமா, ரெண்டும் ரெண்டு கடல்மா. ஒரு ஜோதிடர் 40 வருஷம் அனுபவம் மினிமம் வேணுமா? அப்போ ஐயரை கூப்பிட்டேன், ஜோசியரை கூப்பிட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு வீடு சரியாக அமையலை.
நல்லபடியா நல்லா ஆண்டாள் வாசல் நிபுணர் விழுப்புரத்தில் ஜவகர் இருக்காரு, தில்லை வெங்கட் இருக்காங்க, யாராவது கூப்பிட்டு உங்களோட வீடை ரெக்டிஃபை பண்ணீங்க, இல்லை பரிகாரம் கிடையாது, பரிகாரம் இல்லாத வாஸ்து அப்படின்னு சொன்னால் அது ஆண்டாள் வாசு தான். ஸோ நல்லபடியாக வீடு அமைத்து நல்லபடியாக வாழ அன்பான வாழ்த்துக்கள். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். சார், சின்ன விஷயம் பெரிய மாற்றம் சாத்தியமா? நிச்சயமாக சொல்லலாமா? சொல்லுங்க சார். ஓகே, இது வந்து இது என்னோட சப்ஜெக்டில் என்னோட ஜோதிட குருநாதர் திண்டுக்கல் ஐயம்பாளையம் அருள்வேலையா எனக்கு சொல்லி கொடுத்தது. அவர் எப்பவுமே சொல்லுவார், ஒரு சின்ன விஷயம் பெரிய மாற்றத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் பண்ணி பாருங்கள் சொக்கலிங்கம் அப்படின்னு சொல்லுவார். நான் வந்து இதெல்லாம் வந்து இனிஷியல் பீரியடில் தான் டெஸ்ட் பண்ணியிருக்கேன், நான் உண்மை. சரி, இது டைம் உங்களுக்கு சொல்கிறதுக்காக. எல்லாருக்குமே தெரியும் நிலா சூரியன் நிலாலாம் நம்ம பார்ப்போம், ஆனால் எல்லாத்துக்குமே நேர காலம் இருக்குது எப்போ பார்க்கணும்னு சொல்லிட்டு. அமாவாசை அப்படின்னா சூரியனும் சந்திரனும் சேர்ந்துருக்கக்கூடிய நேரம். சூரியன்லேருந்து சந்திரன் பிரிஞ்ச மூணாம் நாள் தான் நிலவு கொஞ்சோண்டு தெரியும், தெரியும் தெரியாமல் இருக்கும், அதுதான் மூன்றாம் பறை பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா முகமதியர்கள்லாம் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த முதல் மாத பிறப்புன்றது அந்த சந்திரன் தெரிகிற நாள் தான். நமக்கு இந்துக்களுக்கு வந்து சூரியன், அவங்களுக்கு சந்திரன். நிறைய இப்போ நம்மளாம் இந்து முஸ்லீம் ஏதோ முஸ்லீம்னாலே தப்பு இந்துனாலே கரெக்டுன்ற மாதிரிலாம் இதெல்லாம் விட்டுருங்க, எல்லா நல்ல விஷயங்களும் யார்கிட்ட இருந்தாலும் எடுத்துக்கலாம். அந்த வகையில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், சந்திரனை பார்த்துட்டு உள்ளங்கையில் வெள்ளி வச்சுப்பாங்க, அந்த வெள்ளியை பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் பாக்கெட்டில் போட்டு போயிடுவாங்க. உங்கள்கிட்ட வெள்ளி இல்லையா, அந்த ஒரு ரூபா காயினோ அஞ்சு ரூபா காயினோ பத்து ரூபா காயினோ கையில் வச்சு பார்த்துட்டு நீங்கள் அதை செலவு பண்ணலாம், அதை வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மூன்றாம் பிறை சந்திரனை பார்த்துட்டு கையில் வெள்ளியோ வெள்ளி என்ன வரும், நூறுரூபா கூட வெள்ளி கிடைக்க போகுது, வெள்ளியை பார்க்குறது முடியும்னா பாருங்கள். இல்லைனா ரூபா நோட்டை காயினை பார்க்குற பழக்கத்தை நீங்கள் உண்டு பண்ணிங்க, உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றம் வரும். இதெல்லாம் நான் பரிசோதித்து பார்த்துருக்கேன், மிகப்பெரிய அளவில் அது ஒரு பெரிய சேஞ்சை கொடுத்துருக்கு. இப்போ அதுக்கான நேரம் இல்லை, ஏன்னா நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கோன்னும் போது நான் சாதாரணமாக இருந்தப்போ இதெல்லாம் பண்ணியிருக்கேன், எனக்கு சேஞ்சஸ் கொடுத்துருக்கு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மூன்றாம் பிறகு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வசந்தத்தை வந்து நிச்சயமாக கொடுக்கும், இது சர்வ நிச்சயம். சின்ன விஷயம் பெரிய மாற்றம் சாத்தியம் இல்ல சத்தியம் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம் நேரம், நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா. வணக்கம் அம்மா, யாரு பேசுறீங்க? நான் கரூர்ல இருந்து சாந்தி பேசுறேங்கம்மா. சாந்திமா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சொல்லிட்டு கேளுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன்மா. வணக்கம் சார், நான் உங்க பேச ரொம்ப சந்தோஷம் சார். மகிழ்ச்சிமா. கரூர்ல எங்க இருந்து பேசுறீங்க? எங்க இருக்குமா? ஈடேறுமா? அதாவது வந்து வாஸ்துலாம் வந்து இப்போ நான் சொல்றது வந்து கொடுத்தாலே நல்ல வாஸ்து முடிவில் வீடு கிடைக்குமா? உங்கள் ஊரில் இல்லாதவங்க ஒருத்தனுக்காவது ஒரு வேலை சோறு போடுங்க. வள்ளலார் சொன்னதாம்மா, வள்ளலாரை ஃபாலோ பண்ணால் தமிழ்நாடு நல்லா இருக்குமா? ஸோ வள்ளலார் வழியில் நாமளும் பயணிக்கணும் அப்படின்னா இந்த விஷயத்தை மட்டும் பண்ணுங்கள், உங்கள் பையனுக்கு குழந்தை கிடைக்கும். குழந்தைக்கு என்ன குழந்தை உங்களுக்கு வேணுமா, பெண் குழந்தையா ஆண் குழந்தையா? எனக்கு ஆண் குழந்தை வேணும். குழந்தை பேருமா? பேர் நீங்க சொல்லுங்க சார். சீனிவாசன்மா. சரிங்களா, ரொம்ப நன்றி. சரி சார், நீங்க திருப்பதி பெருமாளை போய் வந்து சேவிங்கம்மா. நீங்க வந்து கேட்டு நடந்து போக சொல்லுங்க, உங்க பையனையும் மருமகளையும். பெருமாளே பிள்ளையா பிறப்பாருமா? நான் சொல்லும் போது நான் மனசுல இருந்து சொல்றேம்மா, வாய் வார்த்தை நான் பேசுறேன். மிக அமோகமாக நீங்கள் அனைவரும் வாழ என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள்மா. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம் நேரம், நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம், சொல்லுங்க ஐயா, யார் பேசுறீங்க? பிச்சைமுத்து மேடம். சொல்லுங்க ஐயா, உங்க கேள்விகளை சட்டு கேளுங்க. ஐயா வணக்கம், வாழ்க்கை. உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்க சார்? நாங்க திண்டுக்கல் மாவட்டத்துல இருந்து பேசுறோம், நான் இப்ப கேரளாவுல இருக்கேன் சார். சரிங்க சார்.
உங்களோட பேசுறதுக்கு எனக்கு கொடுத்து வச்சுக்கிட்டு எத்தனையோ வாரம் நான் ட்ரை பண்ணேன், முடியல, என்னால முடியல. ஆனா இன்னைக்கு எனக்கு நேற்று போய் எங்க குலதெய்வத்தை போய் பார்த்து வந்து முந்தானம் போய் பார்த்து வந்தோம், அதோட அனுகூலமா என்னமோ தெரியல, முருகனை நேரா பார்த்து பேசுற மாதிரி எனக்கு இருக்கு. மகிழ்ச்சி. உங்க திண்டுக்கல் எது உங்க சொந்த ஊர்? சார், திண்டுக்கல்ல நாகையோட்டை வேடசனூர் கிராமம்னு ஒரு கிராமம், வேடசனூர் தாலுகான்னு ஒரு கிராமம், ஒரு பஞ்சாயத்து இருக்கு சார். விபிபி பரமசிவம் பழைய எம்எல்ஏ இருந்தார், அந்த ஊர் தானே? ஆமா சார், பாலத்து. ஆமா ஆமா சார், ஆமா சார், பாலசுப்ரமி மகன், தெரியும், அவர் பக்கத்து மகன், பக்கத்துல சார். ஒரு டாக்டர் தானே விபிபி பரமசிவம், டாக்டர் தானே அவரு? ஆமா சார், ஆமா சார், ஆமா சார். சரி, ஓகே, உங்க கேள்வி சார். சார், நாங்க எவ்வளவோ தூரம் வீடு கட்டி கஷ்டப்பட்டு இருக்கோம் சார், கஷ்டப்பட்டு 10 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டி இப்ப 25 லட்சம் ரூபாய்க்கு மேல கடன் ஆகி மறுபடியும் நாங்க அந்த கடனை கட்ட முடியாம லோன் எடுத்து எடுத்து கட்டிட்டு இருக்கோம் சார். கேரளால என்ன பண்றீங்க ஐயா? சார், கூலி வேலை தான் சார் செய்யறோம், கேரளாவில வந்து கூலி வேலை தான் சார் செய்யறோம். இல்ல, எவ்வளவு ரூபாய் சம்பளம்? எனக்கு இப்ப ஆண்டையும் கொடுத்து 1000 ரூபாய் கொடுக்குறாரு சார். சரிங்க சார். உங்க மனைவி? மனைவி இப்ப அதே மாதிரிதான் கேரளாவுக்கு தான் சார் வந்திருக்காங்க, அதே வேற அவங்களுக்கு 800 ரூபாய் 700 ரூபாய் 800 ரூபாய் கொடுக்குறாங்க சார். சரி, உங்களால சமைக்க முடியும் சார்? சமையல் அதனாலதான் 20,000 ரூபாய் கொடுக்கறேன் நான். நீங்க வந்து என்ன வந்து எங்க வந்தாலும் வந்து பணம் வாங்கிக்கோங்க, சென்னைக்கு வந்தாலும் சரி, இல்ல திண்டுக்கல்லே கேட்டாலும் நான் கொடுக்க சொல்றேன். ஒரு உணவுத் தொழில் ஆரம்பிங்க, நீங்க பெரிய அளவுல வெற்றி பெறுவீங்க. நீங்க வந்து வேலை ஆள் கிடையாது சார், வேலை கொடுக்க வேண்டிய ஆள் சார். நீங்கள் வாழ்க்கையில பிரம்மாண்டமான வெற்றி பெற அன்பான வாழ்த்துக்கள். திண்டுக்கல் அழகர் வித்யான்னு என்னுடைய அன்பு டீம்மேட் ஒருத்தங்க இருக்காங்க, அவங்கள நீங்க சந்திக்கலாம், உங்களுக்கு பணம் கிடைக்கும். வார்த்தை வார்த்தை சார், ஐ மேன் வித் கமிட்மெண்ட், you will get the best results after meeting அழகர் வித்யா. அழைத்தமைக்கு நன்றி. சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். அழைப்பிற்கு நன்றி சார். நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க, மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த திங்கள் சந்திப்போம். இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த புதுயுகம் டிவிக்கு என் மனமாத நன்றி. ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வானதிலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.